திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஸ்பெயினிலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் சென்றுள்ளார். அங்கிருந்தபடியே காணொலி வாயிலாக திமுகவின் தேர்தல் பணிகள் குறித்து தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் கேட்டறிந்தார். அப்போது தொகுதி நிர்வாகிகளின் கருத்துக்களையும் ஒருங்கிணைப்பு குழுவினர் எடுத்துரைத்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு, தங்கம் தென்னரசு, ஏவ வேலு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கிடையே திருச்சி மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக ஒருங்கிணைப்பு குழு நடத்திய ஆலோசனை நிறைவடைந்தது. திருச்சி தொகுதியை இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடாது என்றும் திமுகவுக்கே ஒதுக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த தேர்தலில் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் நன்றி சொல்லக்கூட தொகுதிக்கு வரவில்லை என திருச்சி மக்களவைத் தொகுதி திமுக நிர்வாகிகள் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் புகார் அளித்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.